இந்த நிகழ்ச்சி தொடங்கும் வரை அனைவரையும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கமிஷனர் இங்க எதுக்காக வராரு? விழா கமிட்டில இருந்து இன்விடேஷன் அனுப்பிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் அவரை தனிப்பட்ட முறையில வரவழைச்சேன். சார் வாங்க வாங்க உட்காருங்க. இப்பொழுது அறங்காவலர் பரமானந்த அவர்கள் ஜேஎம்ஜே விருதாக லட்சம் ரூபாயை வழங்குவார். விழாவிற்கு வந்துள்ள பெரியவர்களே வணக்கம். சமுதாயத்தின் புல்லறிவுகளை பத்திரிகையில் அம்பலப்படுத்திய அருண் சமுதாய விரோதிகளால் அழிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே பெரிய இழப்பாகும். அவரை கௌரவிக்கும் பொருட்டு ஜேஎம்ஜி அவர்களின் 1 லட்சம் ரூபாய் காசோலையை அருண் சகோதரி பிரியாவிடம் ஒப்படைக்கிறேன். மேலும் இன்று முதல் எங்கள் பத்திரிகை ரிப்போர்டராக பிரியா அவர்களை நியமிக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பிரியா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். மதிப்பிற்குரியவர்களே வணக்கம். என் அண்ணன் அருண் அநியாயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த தன் உயிரையும் துச்சமாக மதித்து உழைத்தவர். அவருடைய இறப்பு ஆதாரமற்றதாக இருக்கக்கூடாது. இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை என் அண்ணன் எனக்கு செய்து வைத்திருப்பதால் ஜேஎம்ஜி விருதாக கிடைத்த இந்த 1 லட்சம் ரூபாயை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணிக்கு பயன்படுத்த காவல்துறைக்கு நிதியாக அளிக்கிறேன். Excuse me, could I talk to her for 1 minute, please? Yes. இருந்து பேசட்டுமா? நான் காரில் இருக்கேன். மிஸ் பிரியா, உங்களை இன்சல்ட் பண்ணதுக்காக என் தங்கச்சி ரொம்ப வருத்தப்பட்டா. சந்தர்ப்பம் யாரையும் குற்றவாளியா நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க நடவடிக்கை எனக்கு ரொம்ப சந்தேகத்தை உண்டாக்கிடுச்சு. உங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போனவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு தெரிஞ்சுதா நான் வந்து உங்களை காப்பாத்தினேன். ஆனா என்கிட்ட சொல்லாம நீங்க ஓடி போயிட்டீங்க. என்ன காப்பாத்தவா வந்தீங்க? அது மட்டும் இல்ல, ஏதோ இக்கட்ல இருக்கிற உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஏதோ தடுமாற்றனால தப்பிச்சா போதும்னு ஓடிட்டேன். அது சரி, இப்ப நீங்க மனிதாபிமானம் உள்ளவங்கன்னு நினைக்கிறேன், அதனால என்ன மன்னிச்சிடலாம் இல்ல? சாரி, நானும் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். கமிஷனர் உங்களை திறமையானவர் நேர்மையானவர்னு சொன்னார். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பேருடைய டவுட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. வக்கீல் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போலாம். சார் தர்மம் போடுங்க சார். உங்க பேர் என்ன? தனசேகரன். பேர்ல செல்வம், வாழ்க்கையில தர்திரம். ஆமா, இவங்க உங்க சம்சாரமா? அது மாதிரிதான். இப்படி பிச்சைக்காரனா ஆயிட்டோமே, என்னைக்காவது நீங்க வேதனைப்பட்டதுண்டா? தலைவலிக்கு மருந்து போடலாம், தலை விதிக்கு ஏதுமா மருந்து, அதனால நான் வேதனைப்படுறதில்ல. உங்களுக்கு கை கால் தான் நல்லா இருக்கே, உழைச்சு சம்பாதிக்கலாம்ல? நீங்க கூட நல்லா தானே இருக்கீங்க, சினிமால நடிக்கலாமே. அது சரி. ஆமா, இப்படி பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு கேவலமா இல்ல? எதுமா கேவலம், திருடாம ஏமாத்தாம கௌரவமா கேட்டு வாங்கி சாப்பிடுறோம். பிளாட் பாட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறத விட பித்தலாட்டம் செய்யறதாமா கேவலம். பேப்பர்ல எங்க போட்டாலாம் பெருசா வரணும். ஆமா போடுறேன். ஆமா, இப்ப நீங்க என்ன கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கீங்க? கட்சி தாவறது ஒரு குற்றமா, அதை தடுக்க சட்டம் கொண்டு வர போறாங்களாம். இது ஒரு தனி மனிதன் உரிமையை பறிப்பதாகும், அதை கண்டிச்சுதாமா இந்த உண்ணாவிரதம். அப்போ கட்சிக்கு கட்சி தாவறது குற்றம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? என்ன இல்லைங்களா, சாதாரண காக்கா பட்சி அது தாவுது, நாங்க கட்சி தாவக்கூடாதா? பங்காரே எடுத்து சொல்லி. ஆஸ்திரேலியாவில இருக்கிற கங்காரு தாவுது, இந்தியாவில இருக்கிற இந்த பங்காரு தாவுனா என்னமா குத்தம்? அப்போ உங்க கோரிக்கை எல்லாம் நிறைவேற வரைக்கும் யாரும் உண்ணாவிரதத்தை விட போறது இல்ல இல்லையா? நிச்சயமா, இது ஒரு தொடர் உண்ணாவிரதம். தொடரா? காலையில் ஒருவர் மதியம் சென்று விடுவார், மதியம் ஒருவர் மாலை சென்று விடுவார், மாலை வருபவர் இரவு சென்று விடுவார். அப்படின்னா இதுல யாருமே பத்னி இல்லையே?
எப்படி சொல்றீங்க? காலையில டிஃபன் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறவரு மத்தியானம் சாப்பிட போயிடுவாரு, மத்தியானம் சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருக்கிற அண்ணா என்ன போலீஸ்மேன் வருதுண்ண போலீஸா பங்காரு என்கிட்ட என்ன பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? வர்த்தக மலர்னு ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ வெளியிடுறோம். தமிழ்நாட்டிலேயே 60 பிரிவுகளை கொண்ட ஜேஎம்ஜே பத்தி எழுதலனா எங்க மலருக்கே மன இருக்காது சார். அதெல்லாம் சரி மேடம், ஜேஎம்ஜே குரூப்ல ஒரு பிரிவுக்கு மேனேஜர் தான் நான், எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாத. சரி, எல்லா விவரத்தையும் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சவரைக்கும் சொல்லுங்களேன். இந்த ஜேஎம்ஜே குரூப் இருக்குல்ல, அதுக்கு முதலாளி யாரு? முதலாளி ஜேஎம்ஜே. அதான் தெரியுதே, அவரோட முழு பேர் என்ன? உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா முத எழுத்து மூலதனம், மொழி எழுத்து மொத்த லாபம். சரி, நீங்க அதை பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டாம். உங்க நிறுவனம் இவ்வளவு பிரபலமானதுக்கு காரணம் போதைப் பொருள் ஏற்றுமதின்னு? இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்காதீங்க சார், ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க. உங்க ஜேஎம்ஜே முதலாளியா, பார்ட்னரா இல்ல லிமிட்டடா? திஸ் இஸ் அன்லிமிட்டட். உட்காரலாமா? ஆமா, பேட்டி எடுக்கிற அளவுக்கு அவன் என்ன பெரிய மனுஷன் அவ்வளவு பிடிவாதமா கேள்வி கேட்டிருந்த? இல்ல, பெரிய விஷயங்கள் அவன் பின்னால மறைஞ்சிருக்கு. என்ன பெரிய விஷயம்? எங்க அண்ணன் டைரியில இருந்த ஒரு முக்கியமான குறிப்பு தான் அந்த ஜெயம்ஜேங்கிற பேரு. அவனை பத்தி தெரிஞ்சுக்கதான் இவங்கிட்ட முயற்சி பண்ண. ஜெயம்ஜே பத்தி உங்க அண்ணன் டைரியிலயா? ஆமா, அந்த டைரி பிலிம் ரோலுக்காக தான் என்ன துரத்துனதும் ஜாமீன்ல எடுத்ததும். அந்த டைரியில இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு. எங்க அண்ணனோட மரணத்துக்கு காரணமானவங்க எல்லாம் சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய புள்ளிங்கன்னு தெரியுது. அவ்வளவு முக்கியமான குறிப்புகளை நீ வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? நானும் இப்ப அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரகாஷ் வானத்துல வட்டமிடுற ஒரு தனி பறவைனா, உட்கார கூட இடம் இல்லாம பறந்தே களைச்சிருவன் போல இருக்கு. களைச்சு போய் கீழே விழுறத விட நம்பி ஒரு மரத்துல இளைப்பாடுறதா நல்லது. என்ன நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீதிக்காக சட்டம், சட்டத்துக்காக நீங்க, உங்களை நம்பலாம் நினைக்கிறேன். சிங்கு பாடும் சின்ன பூங்குழலி, என்னென்ன போல நெஞ்சில் ஆட நித்தம் அவளே. சிங்கு பாடும் சின்ன பூங்குழலி, என்னென்ன போல நெஞ்சில் ஆட நித்தம் அவளே. நதியில் நீந்திவா பொன்னீனே, இதழ் ஏந்திவா செந்தேனே. நதியில் நீந்திவா பொன்னீனே, இதழ் ஏந்திவா செந்தேனே. நதியில் நீந்திவா பொன்னீனே, இதழ் ஏந்திவா செந்தேனே.